நான் வந்து உங்களுக்கு தெரியும் களத்தில் நிற்கிறவன் போய் படபடபடன்னு முடிவு எடுத்து வேகமாக ஓடக்கூடியாரு. அவன் எதையும் நிதானமாக ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும்னு சொல்ல முடியும், சொல்லக்கூடாது. ஒரே மாதிரி நீங்கள் என்ன இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் பேசுகிறது நீ ஏன் அவர் உங்கள் தம்பி, நீங்கள் பேசுகிறது அவர் பேசலை. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் மேம், இப்போ என்னையே என் தம்பி அழைக்கிறார், நான் போகிறேன். ஒரு அப்பா மகன் போல அன்பும் பாசமும் கொண்ட ஒரு பிணைப்பு இருக்கு. நான் வந்து உங்களுக்கு தெரியும் களத்தில் நிற்கிறவன் படபடபடன்னு முடிவு எடுத்து வேகமா ஓடக்கூடியாரு. அவன் எதையும் நிதானமாக ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும்னு சொல்ல முடியும், சொல்லக்கூடாது. ஒரே மாதிரி நீங்கள் என்ன இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் பேசுகிறது நீ ஏன் அவர் உங்கள் தம்பி, நீங்கள் பேசுகிறது அவர் பேசலை அப்படின்னு கேட்கக்கூடாது. அவர் என்னை கேட்பார், எப்படின்னே இப்படி பேசுறீங்க, நான் ஒன்றுட்டு கேட்க முடியுமா, நீ எப்படி அப்படி நடனம் ஆடுறான்னு கேட்க முடியுமா, அவனை மாதிரி நீங்கள் நடனம் ஆட சொல்லுவீங்களா என்னையே, அது மாதிரி அதெல்லாம் ஒரு இது. அவர் வந்து அவர் கட்சி ஆரம்பித்து அவர் கட்சி பிள்ளைகள்கிட்ட அவர் சொல்லுவார், இதை செய்வோம் இதை செய்வோம். அப்போ அது என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் அதுக்கப்புறம் அந்த கருத்தை நீங்கள் பேசணும். அவர் என்னன்னே சொல்லலை, இது எத்தனை காய் காக்கும்னு தெரியாத போது பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா இருந்து பேரை எழுதி வச்சுட்டு உட்காந்துருக்கூடாது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், அது இந்த மாநாடு வந்து மாநாட்டுக்கு வந்து எல்லாரையும் அழைக்கணும்னு சொல்லும்போது அது வேணாம்னு மறுத்த முதலாள் நான் தான். அப்படி நடத்தக்கூடாது, அது சரியாக வராது. கட்சி தொடங்கும் போது எல்லாரையும் அழைச்சி தொடங்கக்கூடாது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் பாருங்க, இப்போ என்னையே என் தம்பி அழைக்கிறார், நான் போகிறேன். நான் தனியாக போவேனா, என்னைய கட்சிக்காரங்க அனுப்புவாங்களா, பலாயிரக்கணக்கில் கூடுவாங்க, அவங்களும் என் கட்சி கொடியை எடுத்துகிட்டு வருவாங்க. எந்த கட்சி கொடியை எங்கே எப்படி பார்ப்பீங்க, அந்த மாநாட்டில் என் தம்பி கட்சி கொடி தான் இருக்கணும், அவர் தான் இருக்கணும், அவர் தலைமை உரையேற்று அவர் என்ன முழக்கத்தை முன் வச்சு என்ன கோட்பாட்டை வைக்கிறாரோ அதுதான் மக்கள்கிட்டையும் அவருடைய தொண்டர்கள்ட்டையும் போகணும், அதுதான் சரி. அதில் போய் அவரை கூப்பிடு, அதெல்லாம் எப்போ மாநாடு கொடுக்கணும்னா, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு நம்ம ஒரு பொது பிரச்சனையை கூப்பிடுறோம். அப்படின்னா ஒரு 20 ஆண்டு கழிச்சு இப்போ இந்த திமுக 75வது ஆண்டு கொண்டாடும்போது மற்ற தலைவர்களையெல்லாம் கூப்பிட்டு எங்களை வாழ்த்துங்கன்னு சொல்கிறது அது சரி. தொடங்கும் போது அப்படி செய்யக்கூடாது, அவர் செய்ய மாட்டார், யாரையும் கூப்பிட மாட்டார், அது தேவையற்றது. 3 ஆண்டுகள் இல்லை, நீங்கள் என்ன கேட்டீங்க, அதாவது திமுக உடைக்க சில சரி செய்கிறேன் சொல்லி நீங்கள் குற்றச்சாட்டு திமுக என்ன சிலேட்டு குச்சியா உடச்சி தள்ளிட்டு போகிறது. திமுக உடைக்கல, திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை பிரிக்க, அதான கருத்து. அதுக்கு ஏன் திமுக கவலை பண்ணும், திமுக தான் பெரிய கட்சி ஆயிடுச்சே, 75வது ஆண்டு கொண்டாடுது, பவள விழாலாம் கொண்டாடுது, அப்புறம் அந்த இது என்ன சொல்கிறது, பல முறை ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது, அப்புறம் இவ்வளவு பெரிய கட்சி எதுக்கு பயப்படுது, கூட்டணி இல்லாமல் வெல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் கூட்டணி மந்திரி சபை அமைங்கன்னா அதுக்கு கொந்தளிக்கிறீங்களே, நீங்கள் போய் இந்திய ஒன்றிய அரசில் மத்திய ஆட்சியில் போயிட்டு பல ஆண்டுகள் 18 ஆண்டுகள் அந்த அமைச்சரவையில் பங்கேற்கிறீங்க. ஆனால் இங்கே இவங்க தயவில் ஆட்சி நடந்தாலும் இவங்க தயவில் வெற்றி வந்தாலும் நாங்கள் தான் அதிகாரத்தில் இருப்போங்கிறது அதுவும் ஒரு வித கொடிய சனாதனம் தான், அங்கங்கே ஜனநாயகம் இருக்குது. அதனால அது கூட்டணி யார் இருந்தாலும் இப்போ நாங்கள் சொல்கிறோம் பாருங்கள், யார் இருந்தாலும் என்ன நாங்கள் போட்டி விடுவோங்க, நாங்கள் முழுக்க எங்கள் மக்களை நம்புகிறோம், முழுக்க எங்கள் மக்களை நேசிக்கிறோம். இன்றைக்கி இல்லை நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் இந்த பிள்ளைய வந்தால் தான் நாடு மக்களும் சரி நல்லா இருக்க முடியும்னு என்றைக்கு நினைக்கிறாங்களோ அன்னைக்கு வாக்கு தரட்டும், நாங்கள் நிற்கிறோம் களத்தில் நிற்கிறோம்ல, அப்படி நில்லுங்க. Thank you.